சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்றைக்கு குரல் குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. அதாவது பொருட்பாலில் அரசியலில் 62வது அதிகாரம் ஆள்வினை உடைமை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார். அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். அதாவது ஊழ் என்னும் அதிகாரத்தில் ஊழ் இரண்டு வகைப்படும், ஆக்கூழ் போக்கூழ் என்று பார்த்திருப்போம். இதைதான் நாம் விதி, கர்மா, வினை, தலையெழுத்து என்றெல்லாம் குறிப்பிடுவோம். மனிதனின் வாழ்க்கையில் இதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஊழ் என்பது பெருவழிதான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஊழை வெல்ல முடியாது என்று ஊழில் சொன்னவர் இந்த குரலில் ஊழையும் வெல்ல முடியும் என்று குறிப்பிடுகிறார். ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு குரல். எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் 620. ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உணர்ச்சுபவர். ஊழை வெல்ல முடியாது என்பார்கள். அந்த ஊழையும் வெல்ல முடியும், முயற்சி இருந்தால் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.